ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிகு சமையல். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரான் டொக்கு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்குங்க, எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ பூண்டு ஒரு 15 பல் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்க்குறேன். ஏன்னா வந்து ப்ரான் வந்து கொஞ்சம் கேஸுங்க, ஸோ அதுக்காக தான் பூண்டு சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி சேர்க்கல. ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் ஒரு 4 தக்காளி பழுத்த தக்காளியை எடுத்து மீடியம் சைஸ் நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு தக்காளியோட பச்சை வடை போடுற வரையும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பச்சை வடை போயிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருந்த ப்ரானை நான் வந்து ப்ரானை 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருந்த சேர்க்குறேன். ப்ரான் வந்து க்ளீன் பண்ணுறப்ப பின்னாடி அந்த ப்ரானுக்கு பின்னாடி வந்து அந்த இது இருக்கும், அந்த அதோட குடல் இருக்கும், அதை வந்து பின்னாடி கத்தி வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கணும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த டிப்பு. நல்லா ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க. இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டு ப்ரான் போட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ப்ரான் குக் ஆகிறதுக்கு. அதுலேருந்து கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விடும். அது பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ ப்ரான் வந்து ஒரு 50% வெந்திருக்கு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தொக்கு மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி தொக்கை வச்சு கொடுங்க. ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இப்போது மசாலாலாம் நான் சேர்க்குறேன். இதில் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் நல்லா கிளறி விடுறேன். இந்த சாதத்துக்கு இந்த தொக்கு நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா போட்டு கிளறி விட்டு மூடி வைக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வடை போகிற வரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மசாலா பச்சை வடை போயிடுச்சு. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் தாங்க. ப்ரான் வந்து 3 to 5 மினிட்ஸ் தான் குக்கிங் டைம். நான் ஆல்ரெடி நிறைய ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓவர் குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆயிரும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்க போகிறப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ப்ரானுக்கு வந்து மிளகு போட்டால் ரொம்ப நல்லது, ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணும். சூப்பரான ப்ரான் வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.